பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, உங்கள் யாவருக்கும் மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் காலை மன்னா ஊழி சார்பாக வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் உங்களை அலங்காரமான ஒரு அனுபவத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அலங்காரத்தோடு வாழ்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஆண்களுக்கு அலங்காரமான கிரீடத்தை போல் இருப்பாய் என்று சொல்லி நான் வேதத்தை தியானித்தோம். அது எனக்கு மிகுந்த ஆசிரமாக இருந்தது. ஆகவே இந்த நாளிலும் இன்றைக்கும் நாளையுமாக நாம் இந்த அலங்காரத்தை குறித்து தியானிக்கிறோம். கர்த்தர் நம்ம இந்த வேத வசனத்தின் மீது நாம் ஆசிரியப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை அநேக சபையில் உபவாசம் இருக்கும். உபவாசம் இருந்தால் இந்த செய்தியை கேட்டுட்டு நீ உபவாசத்து போக மறந்துடாதீங்க. சபையின் கூடையை விட்டு விடாதீங்க. சபைக்கு போங்க, அங்கே உள்ள செய்தி கேளுங்க, அங்கே ஜெபக்குறி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முன்போ பின்போ இந்த காலை மன்னா செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த செய்திக்காக உங்கள் சபை கூடுவதெல்லாம் இருந்துச்சுக்கூடாது, நீ மறந்துவிடாது, விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளிலும் ஓசியாவின் தீர்க்கதரிச புஸ்தகத்தில் 14:5-6 வாசிப்பும் என்று சொன்னால், நான் இஸ்ரவேலுக்கு இனி பனியைப் போல் இருப்பேன், அவர் லீலி புஷ்பத்தில் மலருவான், லீபரோனைப் போல வேறு நிற்பான் சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரம், அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தில் அலங்காரத்தைப் போல இருந்து சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகள், அவனுடைய அலங்காரம் ஒலிவு மரத்தின் அலங்காரத்தைப் போல இருக்கும்னு சொல்லி ஒரு ஓமையோடு கர்த்தர் சொல்லியிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் சத்து கேட்டு ஜனங்களே, நீங்கள் ஒலிவு மரம் மாதிரி நீங்கள் அலங்காரமாக அழகாக இருக்கிறீங்க, இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒரு அப்படி இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் அப்படி அலங்காரமாய் நீங்கள் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, நீ அலங்காரம் உள்ளவங்க தான், அழகு உள்ளவங்க தான். இன்னும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான காரம் இருந்து சொன்னால், நீங்கள் இன்றைக்கு ஒலிவ மரத்தை போன்ற அலங்கார உடைய பிள்ளைகளாய், குடும்பமாய், சபையாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரியா? அப்போ ஒலிவ மரம் அலங்காரம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம தியானிச்ச சொன்னால், நீங்கள் வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்டு அது ஒரு அலங்காரமான வாழ்க்கை வாழ முடியும். ஸ்தோத்திரம். இங்கே இந்த வசன சொல்லுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 1 வசனம் சொல்லியிருக்கிறது, அந்த ஓசியா 14:1 வசனத்தில், இந்த நாள் இது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, இது இந்த 12:11 259 காலை மன்னா கர்த்த கிருபையால் நடந்து கொண்டு 259 இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். ஒருவேளை நீங்கள் 251 செய்தி கேட்டுருக்கலாம், ஒருவேளை இதில் குறவே கேட்டுக்கலாம், இப்போ ஒரு சில வாரங்களாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இந்த யூடியூப்பில் போயிட்டு இந்த செய்தி ஒருவேளை கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா செய்தியும் கேட்கப்படுங்க. ஆகவே நீங்கள் செய்தி கேட்குறீங்கன்னு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு நிறைய செய்தி கேட்கறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்போ அந்த ஓசியா 14:1 முதல்வர் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேல் உன் தேவனாக கர்த்தரத்தை திரும்ப உன் அக்கிரமத்தில் விழுந்தாய். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பப்போ விழுந்து எந்திரிக்கிற நாட்கள், விழுவாங்க, எந்திப்பாங்க, அடி வாங்குவாங்க, அப்புறம் மனம் திரும்புவாங்க, அப்புறம் ஆசிரியப்படுவாங்க, அப்புறம் தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் விழுவாங்க, அப்புறம் அடி வாங்குவாங்க, இப்படியே தான் போயிடுச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் செல்ல அப்படி தானே இருக்குது என்ன? ஆனால் அப்படி இல்லாதபடி எப்போதும் அவர் பிரியமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ உன்னை அக்கிரமத்தில் விழுந்தா என்று சொல்லிக்கிட்டு இப்போ திறந்து நீ வாசிப்பதான, நீ என்கிட்ட மனம் திரும்ப தான் ஆட சொல்ற, வாய்ப்பை கொடுக்குறேன், ப்ளீஸ் என் பக்கம் மனம் திரும்ப. நீ விழுந்து போயிட்ட, தப்பாக போயிட்ட, நீ வசனத்துக்கு விரோதமாக போயிடுச்சேன், நீ என்னை மறந்து நீ போயிட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை பிரியமெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆகவே நீ சில கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய், சில பலவீனங்கள், சில சோர்வுகள், சில குழப்பங்கள், சில நஷ்டங்கள், தோல்விகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்த தெய்வம் தான் மீண்டும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்கிட்ட நீ மனம் திரும்பி என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்குறா. பிரியமானே, முதல்ல ஒரு நாள் சொன்னார் ரட்சிக்க விடாமல் இருக்கும்போது வருத்தப்பட்டு பாரசங்களை இன்னொரு இரண்டித்து வாருங்கள், நான் இருப்பாள் தருவேன்னு சொல்லி அது ஒரு நாள் சொன்னார். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு சில காரியங்கள் பின்மாற்றம் அடைந்திருப்போம் என்று சொன்னால், அது மட்டும் ஒரு பாதிப்பை நாம் அனுபவித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கர்த்தர் அவளை தான் சொல்கிற கர்த்தர், மீண்டும் என்கிட்ட மனம் திரும்ப, இன்னும் நான் உன்னை மன்னித்து இன்னும் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தான் அப்படி மனம் திரும்புகிற வாழ்க்கை மனம் திரும்பி இருக்கிற மக்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு, நீ ஒலிவு மரத்தை போல அழகாக இருப்பாய், அலங்காரமாக இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் கர்த்தர் பிரியமான காரியம். என்ன சொல்லி தெரியுமா? சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்ல சந்தோஷமாக நானும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே சந்தோஷமாக இருக்க வேண்டிய கர்த்தர் விரும்புகிறான். அதனால தான் அவங்க வாழ்க்கையை குறித்து நீ ஒலிவு மரத்தை போல அலங்காரமாக இருப்பான்னு சொல்லி, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஒலிவு மரம் எப்படிப்பட்டது அதை மட்டும் கொஞ்சம் தியானிப்ப சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, அப்படியே நீங்கள் அலங்கரிக்கப்பட்டுருவீங்க, ஆசீர்வதிப்படுவீங்க. சரியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி,
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சையான ஒலி மரம் சொல்லப்படுது பச்சை. ஏன்னா மரங்களில் நிறையா நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுவதும் பசுமையான முதல் மூன்று நாட்களில் திங்கள் செவ்வாய் புதன் நல்ல புதிய மலை அடிவாரத்தில் இருந்து அந்த பசுமையான அந்த இடத்துல இருந்து தேவனோட செய்தி நீங்கள் கேட்டிங்க. நீங்கள் கேட்கல, நான் அங்கேருந்து பேசினேன், நீங்கள் வீட்டிலேருந்து கேட்டிங்க. நேற்றைய தினத்தில் நமக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு பார்க்கும், இன்றைக்கி பாருங்க பின்னால் ஒரு பசுமையான இருக்குது. இதெல்லாம் என்னது இந்த வாழங்கொட்டைன்னு பாதாங்கொட்டை மரம்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப ஆரோக்கியமானது அழகுள்ள செடி. அந்த செடிக்கு முன்னால் நிற்கிறேன், இந்த செடியே போல தான் இந்த பசுமையாய் கத்தவன் ஆசீர்வதி பாருங்க, எவ்வளவு அருமையான ஆண்டு பார்த்தீங்களா. அப்போ பச்சையாண்டு சொல்வது செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது. நீங்க செழிப்பா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க அழகா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அலங்காரமா இருக்க வேண்டும் சொல்லி தான் கத்தர் விரும்புகிறான். ஆனா நான் ஏற்கனவே சொன்னபடி தேவன் விரும்புகிற அலங்காரம் அது முக்கியம். உலகப்பிரமான அலங்காரம் இல்லை, நம்ம மாமிசம் ஆசைப்படுற அலங்காரம் இல்லை, தேவன் விரும்புகிறபடி நீங்க அலங்காரமாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஒலி மரத்தை சொல்லியிருக்கிற பச்சையான ஒலி மரம். சரி, சொல்லிட்டு இந்த ஒலிமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல்ல சொல்லப்படுது. ஆதியாகமத்தில் எட்டாம் அதிகார பரவசனத்தில் நோவாவி நாட்டில் முழு உலகம் பாவம் செய்த போது அந்த நோவா குடும்பத்தை மட்டும் காக்கப்படும்படியாக ஆண்டு ஒரு இந்த பேழையை செய்ய சொன்னார். நீங்கள் சரித்திரம் தெரியும் உங்களுக்கு, பேழையை செஞ்சு முடித்தார். பேழை செஞ்சு எல்லாரும் ஜனங்கள் இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக உள்ளே ஆண்டு அனுப்ப சொன்னார். நோவா அவருடைய மனைவி மூன்று பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரும் உள்ளே அனுப்பிட்டு பேழை அடைச்சிட்டார். அப்போ அன்றைக்கு கனமான 150 நாள் வரைக்கும் பயங்கரம் மழை பெஞ்சுது, பூமியின் ஊற்றுக்கள் திறந்தது, வானம் திறந்தது, மழை பொழிஞ்சு 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 மாலை இந்த மலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு, முழு ஜீவராசி அழிந்து போச்சு, மரங்களும் செடிகளும் மலைகளும் அந்த தண்ணீரினால் சூழப்பட்டது மூடப்பட்டது. அப்புறம் காலம் தாழ்ந்தபோது காலம் கடந்தபோது ஆண்டவர் நோவாவை நினைத்து காற்றை அனுப்பி மலையை தண்ணிலாம் கொஞ்சமாக குறைஞ்சிது. அந்த நேரத்தில் தான் அந்த தண்ணியில் அந்த தண்ணி வத்திட்டான்னு பார்க்குறது ஒரு புறாவை வெளியே விடுவார் நோவா. புறாவை என்னது பாருங்கள், புறா அந்த நாட்டிலே பயன்பட்டுருக்கு பார்த்தீங்களா, கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம். அப்போது அந்த புறா வெளியில் போய் ஒரு ஒலிவை கொழுந்து கொத்திட்டு வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 9 மாதங்கள் இந்த உலகம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்குது. 9 மாதம் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னப்பின இருக்கலாம், ஒரு 9 மாதம். அப்போ 9 மாதம் தண்ணிக்குள்ளே இருந்த கூட இந்த ஒலிவை இலையானது அழுகி போகவில்லை, மக்கி போகவில்லை, கெட்டு போகவில்லை. இதுதான் ஒலிவ மரத்தின் அலங்காரம். அது எந்த சூழ்நிலையிலையும் அழிந்து போகாது, அழுகி போகாது, கெட்டு போகாது. அருமையான இதோடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு அலங்காரம், நிரந்தரமான அலங்காரம், நித்திய அலங்காரமாக நீங்கள் வாழ வேண்டும்னா கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை வயசு ஆகும்போது நம்ம முடி நிறம் மாறும், முகத்தின் தோற்றம் மாறும், அது வெளி வெளிக்காரியம் வெளி சரீரம் அது. ஆனாலும் நம்முடைய ஆத்தும ரீதியாக இந்த ஒலிவ மரத்தைப் போல நம்ம நிச்சயமாக பசுமையாக செழிப்பாக ஆரோக்கியமாக அழிந்து போக எந்த சூழ்நிலையும். இன்றைக்கி பாருங்கள், எல்லா பக்கம் கொரோனாவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, இன்றைக்கி மலையில் புயலில் எவ்வளோ பாதிக்கப்படுது, ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை அந்த ஒலிவ மரத்தைப் போல நீ பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஒரு அலையில் சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஒலிவ மரத்தில் அலங்காரம், ஒலிவ மரத்துக்கு பெஸ்ட் முதல்ல ஒன்று, எந்த சூழ்நிலையும் அழிந்து போகாத ஒரு இலை. உங்கள் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு வேணும் தானே, உங்களுக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயதி புஸ்தகம் 9:9 அந்த மரங்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை ஏற்படுத்த போகும். நான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் இந்த ஒலிமரம் என்ன சொல்லுமா, தேவர்களாலும் மனிதர்களாலும் புகழப்படக்கூடிய நான் உங்களுக்கு எப்படி தலைவனாக வருவேன். இந்த ஒலிமரம் மனிதர்களாலும் தேவர்களாலும் புகழப்படக்கூடியது. அல்லேலூயா. கனத்துக்குரிய மேன்மையான வாழ்க்கை, கனத்துக்குரிய மேன்மையான வாழ்க்கை. ஒருவேளை இந்த சமுதாயத்தில் ஒருவேளை உங்களை சில அற்பமாக பேசலாம், நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை மேன்மையாக பார்க்குறாரு, ஆண்டவருடைய கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ, கனத்துக்குரிய ஒரு குடும்பம் உங்களை பார்க்குறாரு, கனத்துக்குரிய மனுஷனாக மனுஷியாக தான் கர்த்தர் உங்களை பார்க்குறார். அல்லேலூயா. அதான் அந்த ஒலி மரத்தின் அலங்காரம் சொல்லும்போது அது என்ன என்ன யாரும் சொல்கிறாங்க, மனிதர்களும் தேவர்களும் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தரும் உங்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் அலங்காரமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட அலங்காரம் உங்களுக்கு காணப்பட வேண்டிய கர்த்தர் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியான புஸ்தகம் நீங்கள் எழுதி எடுத்தீங்கன்னா, சகரியான் புஸ்தகம் 4:11-12 வசந்தி வாசு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒலியமரத்தை கொடுத்து தேவ ஆலயத்தில் குத்து விளக்கு எரியக்கூடிய எண்ணெயை இறங்குகிற ஒலியமர கிளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவாலயத்தில் பழைய நாட்கள் தேவனை குத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், எண்ணெய் ஊற்றிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த தேவாலயத்தை குத்துவிளக்கு அணையாதடி பிரகாசமாய் எரியக்கூடியவதற்கு உதவியாக இருக்கிற ஒலிவமர கிளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கிற தேவ ஆலயத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஒலிவமரமாக கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார்.
அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒருவேளை உலக பிரமாணம் ஏழ்மையான சூழ்நிலை இருக்கலாம், கொஞ்சம் வருமானமாக இருக்கலாம், ஒரு சிக்கனமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்ட சொல்கிறாரு, நீங்கள் தான் இந்த தேவ ஆலயத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஜனங்கள் என்று சொல்லி, தேவாலயத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒலியுமரம் என்று சொல்லி உங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் இவ்வளோ மேன்மையான ஆள் கர்த்தர் பார்க்குற பார்த்தீங்களா? நீங்கள் கூட சொல்லுவீங்க, நானும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், அற்பமான வாழ்க்கை சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தேவ ஆலயம் உன்னிமித்த பிரகாசிக்கப்படும், இந்த ஆலயம் உங்கள் நிமித்தம் அநேகருக்கு அறிமுகப்படுத்தப்படும், இந்த ஆலயம் உங்கள் நிமித்தமாக இந்த பூமியில் மகிமைப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவளே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் இருக்கிற ஆலயத்தை நீங்கள் தான் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, உங்கள் பரிசுத்தமான நடக்கை, தேவ கிருபை பற்றின வார்த்தை, வேத வசனத்தில் வாழும்போது நீங்கள் தேவ ஆலயத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், இயேசு ஒரு கிராமத்துக்கு போகும்போது இருள் வாழ்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்குன்னா சொல்லப்படுங்களா? நீங்கள் ஒரு கிராமத்தில் போனால் உங்கள் நிமித்தம் ஜனங்கள் வெளிச்சமாக இயேசுவை கண்டுகொள்வார்கள். அப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் மலைமே உள்ள பட்டணம்னு சொல்லப்பட்டுருக்கலாம், குன்றின் மட்ட விளக்கு சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, தண்டின் மட்ட விளக்கு சொல்லப்படுங்களா. இப்படி தான் கர்த்தரை மேன்மையாக வைத்து அலங்கரித்து அழகு பார்க்க விரும்புகிறார். நல்ல தெய்வம் தானே கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போது நீங்கள் உங்கள் ஆலயத்தை மகிமைப்படுத்தி உங்கள் ஆலயத்தை வெளியுள்ள ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு பிரகாசத்தை கொடுக்குற ஒரு விளக்கு, ஒரு எண்ணெய் கொடுக்குற ஒலிவ மரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்கே ஒரு சபாஸ் போட்டு வெரி குட், நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் வாழணும். இந்த வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று ராஜ்யங்கள் புஸ்தகம் எடுத்துக்கிட்டு 6:23 வசனத்தில் அங்கே கேருபியன்கள் செய்வதற்கு இந்த ஒலிவ மரத்தை பயன்படுத்தினார்கள். கேருபியன் செய்வதற்கு ஒலிவ மரத்தை பயன்படுத்துகிறாங்க. சாலமோன் தேவாலயம் கட்டும்போது அந்த ஆலயத்து பிரகாரத்தில் அந்த மகா பரிசுலத்தில் ரெண்டு கேருபியன் செஞ்சு வச்சிருப்பார். அது ரெண்டு கேருபியன் செஞ்சு வச்சிருப்பார். இந்த கேருபியன் செய்வதற்கு இந்த ஒலிவ மரம் தான் பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கேருபியன் சொல்லும்போது அங்கே அந்த தேவாலயத்தை வைக்கப்பட்ட ஒரு சொருபம், அந்த இன்றைக்கி சொருப வழிபாடு பண்ணுறதில்ல, பழைய நாட்களில் அப்படி ஒரு சொருபத்தை செஞ்சு வச்சுருந்தாங்க. இது எதை காட்டுது சொன்னாங்க, அது தேவனை சுமக்கும் வாகனத்தை போன்ற ஒரு அடையாளத்தோடு அங்கே வைக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சுமக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கேருபியனாக, யார் நீங்கள்? கேருபியன். எந்த கேருபியன்? ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கேருபியன். ஆண்டு சொல்லியிருக்கிறாரில்ல குருந்தியரில், நீங்களே நான் தங்க ஆலயம் சொல்ல பார்த்தீங்களா. ஆகவே அந்த தெய்வ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து போகிற ஒரு வாகனமாக, சுமக்கிற மனிதனாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவளே, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அன்றைக்கு ஆதாமை அவளை பாவம் செய்தபோது அவளை துரத்தி விட்டுட்டு ஜீவரிச்சத்து போகிற வழியை பாதுகாப்பதற்கு ஒரு கேருபியனை கர்த்தர் அங்கே வச்சிருந்தாரான். இந்த கேருபியன் வந்து தூதர்களில் ஒன்றுன்னு சொல்லப்பட்டது. ஒரு சில தூதர் கூட்டத்தில் அதர் கூட்டம் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த ஜீவரிச்சத்தை பாதுகாக்கிறதற்காக நிறுத்தப்பட்ட கேருபின்னு சொல்லப்படுது, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் அது ஒரு தூதன் என்று அறிந்திருக்கிறோம், கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் இன்றைக்கு தேவ ஆலயத்தையும் அழகுபடுத்தி பிரகாசிக்க பண்ணி இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு ஆலயமாக, இன்னும் உங்கள் தேவ ஆலயத்தை உங்கள் ஜபத்தினால் பாதுகாக்கிற, அது விசுவாச மக்களுடைய பாதுகாப்புக்கு ஜபிக்கிற ஒரு பிள்ளைகளாக, உங்களுடைய ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேசத்திற்காக ஜபிக்கிற ஒரு காவலாளியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர், எவ்வளோ மேன்மையான வாழ்க்கை உங்களை வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா. நீங்கள் சும்மா போட்டு நான் வர அற்பமானவா, நான் தூசி, நான் ஆவாதவன் சொல்லிட்டு இருக்கீங்களா? நோ, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார், கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார். அப்படி தான் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி அந்த ஆலயத்தை அழகுபடுத்தி இயேசு சுமக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், விசுவாசிகளுடைய பாதுகாப்பை ஜெபிக்கிறவர்கள் நீங்கள். அதான் கேருவின் அனுபவம். இப்படித்தான் நீங்கள் காணப்பட வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கார், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதுதான் ஒலிவ மரத்தின் மேன்மை. இந்த மேன்மைகளை, குற்றங்கள், குறைவுகள், பாவங்களை விட்டு, அல்ல ஆண்டு அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவ சமத்தில் நிற்கிற பிள்ளைகளை இப்படிப்பட்ட அலங்காரத்தோடு அழகுபடுத்தி கர்த்தர் பார்த்து மகிழ்வது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்குள்ள உங்களை அனுப்பி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் நீங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யாருன்னு புரியுதா? நீங்கள் இப்போ சொல்லு, நான் அற்பமானவா, நான் தூசி ஆவாதவா, நான் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லவே கூடாது. தேவன் பார்க்குற விதமாக நீ உங்களை பாருங்கள், அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் அப்படி பாருங்கள், உங்கள் கணவன் அப்படி பாருங்கள், உங்கள் மனைவி அப்படி பாருங்கள், ஊழியர்களே உங்கள் விசுவாசிகளை அப்படி பாருங்கள். ஒலிவ மர கண்டுகளாய், ஒலிவ மர இலைகளாய், ஒலிவ மரத்துக்கு கொடுக்க எண்ணெயாக உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நிச்சயம் அவங்களை ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ந்து இருப்பாங்க. தேவன் நாம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இப்போ நான் ஜெபம் பண்ணுவோமா?
அன்பின் பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, சத்தியட அருமையான தேவ பிள்ளைகள், ஒருவேளை ஏதாவது காரியத்தின் நிமித்தமாக தூரமாக போயிருந்தாலும் மீண்டும் உடைய அன்பில் கடந்து இளையகுமாரனை போல் நம்ம தேடி வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒலிவ மரத்துடைய அலங்காரங்களை பிள்ளைகள் பெற்று வாழ்ந்து செழித்திருக்க சுகித்திருக்க செழிப்பாய் வாழ சுகமாய் வாழ சந்தோஷமாய் வாழ சாட்சியை வாழ்வதற்கு நீ கிருபை தர வேண்டும். நான் செபித்து இப்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வமே இவர்கள் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே கெட்டுப்போகாத அழுகி போகாத ஒலிமுற அந்த அந்த கண் அந்த கொழுந்துகளைப் போல வாழ்க்கை துளிர்விட்ட வாழ்க்கையை காணப்பட கிருபதாகும். ஆலயங்களை வேண்டவரே மகிமைப்படுத்தும் மக்களாக ஆண்ட சுமக்கிற கேர்முனாய் காணப்படுவதற்கு கர்த்த உதவி செய்யும் நான் ஜெபித்து பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவின் ஜெபத்தை கேட்பார் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தவன் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்த சித்தமானால் நாளையும் காலை மன்னனுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவ கிருபையை தாங்கட்டும். மரணதா இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், அலங்கரிக்கப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரின் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.